வணக்கம். இது ஒரு அவசரமான பதிவாக வந்து இதை பதிவிடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நான் ஹைதராபாத்தில் இருக்கேன். எனக்கு வந்து ஒரு 2 டேஸ் முன்னாடி ஒருத்தவங்க சென்னையிலேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. என்னோடய ஸ்டாஃப் வந்து எடுத்திருக்காங்க. அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஜென்ரலாக எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி அப்பாயின்மெண்ட் வந்து இப்போது ஏப்ரல் மாதம் கடைசியில் தான் இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ட் வந்து வாட்ஸ்அப்லேயும் போட்டிருக்காங்க. இவங்க வந்து இப்போ நாளைக்கு கிடைக்குமா, இன்றைக்கி கிடைக்குமா சண்டேன்னு கேட்டிருக்காங்க. ஹைதராபாத்தில் கிடைக்கும், சென்னையில் இல்லை அப்படின்னு சொன்னோடனே நாங்கள் ஹைதராபாத் வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஹைதராபாத்தில் கொடுத்துட்டாங்க. நான் இன்றைக்கி அந்த பேஷண்ட்டை வந்து ஹைதராபாத்தில் பார்த்தேன். இது எதுக்காக சொல்கிறேன்னா, நான் ரொம்ப மன வருத்தப்பட்டேன் இன்றைக்கி வந்து. என்னென்னா, பாவம் அந்த குழந்தை வந்து 25 இயர்ஸ் ஒரு பொண்ணு, நடக்க முடியாது போல். ஸோ ரொம்ப பெரிய ஹெல்த் இஷ்யூ. அந்த ஹெல்த் இஷ்யூவில் நடக்க முடியாமல் போகிற ஒரு பொண்ணை வந்து தூக்கிக்கிட்டு காரில் அவங்க வந்திருக்காங்க. அவ்வளோ நைட்டெல்லாம் ட்ராவல் பண்ணி காரில் வந்திருக்காங்க. வந்து காலையில் ஸோ வரத்துக்கு லேட் ஆச்சு. ஸோ நான் வந்து அந்த கேஸ் அட்டன் பண்ணேன், அது வேறு விஷயம். ஆனால் எனக்கு ரொம்ப மன வருத்தம் என்னென்னா, நான் ஆல்ரெடி வந்து ரொம்ப முடியாது அப்படின்ற கேஸஸ் என்னுடைய காதுகளுக்கு கேள்விப்பட்டேன் அப்படின்னா, அங்கே நான் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருந்தே நான் வந்து அவங்கள பார்த்துட்டு வந்த நாட்களும் இருக்குது. ஓகே, ஸோ எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருந்தது. நீங்கள் வந்து சொல்லும்போதோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ வந்து நீங்கள் வந்து தெளிவாக வந்து நடக்க முடியாதவங்க, ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டிங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரி சென்னையிலேருந்து இவ்வளோ தூரம் வர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஒரு அதை வந்து கொஞ்சம் வந்து எங்களுக்கு வந்து சொல்லலாம், இல்லை வாட்ஸ்அப்பில்னால். ஏன்னா வாட்ஸ்அப்பில் வந்து ரொம்ப முடியாத கேசஸ்னால் என்னுடைய பார்வைக்கு வரும் அது. ஆனால் இப்போ நான் எமர்ஜென்சி கேசஸ் பார்க்குறேன்னு நான் சொல்ல வரல. ஆனால் என்னென்னா, இந்த மாதிரி முடியாத சமயத்தில் வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தது எனக்கு இன்றைக்கி ரொம்ப மன வருத்தத்தை கொடுத்தது. உண்மையிலேயே வந்து ரொம்ப நான் வந்து வருத்தப்பட்டு நான் இந்த இது போடுறேன். ஏன்னா தயவு செஞ்சு வந்து முடியாதவங்க வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து சொல்லுங்கள், எங்களுக்கு சுத்தமாக நடக்கக்கூட முடியல, எங்களால் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியாதுன்றதை வந்து நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப முடியாத ஒரு ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக சென்னையிலேயே ஒரு நாள் நான் எக்ஸ்ட்ரா இருந்தனாலும் நான் வந்து உங்களுக்கு பல்ஸ் பேலன்சிங் பண்ணிட்டு வருவேன். கண்டிப்பாக நான் அதை செய்வேன். நீங்கள் வந்து சொல்லலைன்னா எனக்கு தெரியல. இன்றைக்கி எனக்கு காலையிலேருந்து எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருந்தது இந்த கேஸ் வந்து எனக்கு. ஐயோ, அவங்க சொல்லியிருந்தா நான் சென்னையில் பார்த்துருக்கலாமே, எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க அப்படின்றது மன வருத்தத்தை கொடுத்தது. அதனால தான் சொல்கிறேன், யாராவது அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும் இல்லை அப்படின்னா, ஹைதராபாத்துக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து வர வேண்டியதில்லை. நீங்கள் வந்து எமர்ஜென்சின்னா நான் வந்து கண்டிப்பாக சென்னையிலே ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருந்து நான் பார்த்துட்டு வரேன். நீங்கள் என்ன தெளிவாக சொன்னால் தான் எங்களுக்கு புரியும். என்னோடய ஸ்டாஃப் எடுத்தாலும் சரி, யாருனாலுமே சரி, நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயாவது போட்டிங்கன்னா, அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் போடுறது வந்து என்னோடய பார்வைக்கு வரும். நான் கண்டிப்பாக அதுக்கு உண்டான ஆன்சர்ஸ் உங்களுக்கு கொடுப்பேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது என்ன, நான் ரொம்ப இன்றைக்கி மன வருத்தத்தை கொடுத்ததுனால தான் நான் வந்து வருத்தப்பட்டு போடுறேன். அந்த குழந்தை பாவம், 25 இயர்ஸ் ஒரு பொண்ணு வந்து முடியாமல் காரில் தூக்கிட்டு வந்திருக்காங்கன்றது வந்து எனக்கு ரொம்ப இன்னும் என்னால் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல அந்த ஒரு விஷயத்தை. பாவமாக இருந்தது எனக்கு. ஸோ இந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வர வேண்டாம். நான் சென்னையிலே உங்களுக்காக நான் இருந்து ஒரு நாள் நான் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.